ஒன் இண்டியா தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நேரலைக்கு உங்களை வரவேற்பது ஜெயலாணி. அதிமுகவுடைய விவகாரம் டெல்லிக்கு போனதுலேருந்து இப்போ ஓபிஎஸ்க்கு ஒரு சாதகமான சமிங்கை அங்கேருந்து வந்திருக்கு. கடந்த சனிக்கிழமை வந்து ஓபிஎஸ் ரெண்டு கடிதங்கள் எழுதியிருந்தார். முதல் கடிதம் ரிசர்வ் வங்கியுடைய சென்னை மண்டல மேலாளருக்கு, அதிமுகவுடைய வங்கி கணக்குகளை எல்லாம் முடக்கி வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கடிதத்தை வந்து வாங்கிக்கிட்டு ரிசர்வ் வங்கியிலிருந்து ஒரு அக்னாலேஜ்மெண்ட் லெட்டர் வந்து ஓபிஎஸ்க்கு திருப்பி வந்திருக்கு. அந்த கடிதத்தில் ஓ பன்னீர்செல்வத்தை அதிமுகவுடைய ஒருங்கிணைப்பாளர் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. இது வந்து டெல்லியுடைய மனநிலையை பிரதிபலிக்கிற மாதிரி இருக்குது அப்படிங்கிற ஒரு கருத்து முன்வைக்கப்படுது. அதே நேரத்தில் எடப்பாடி பழனிசாமி தன்னுடைய டெல்லி பயணத்தை பாதியிலேயே முடிச்சுட்டு திரும்பியிருக்கார். அங்கே வந்து அவர் பிரதமர் மோடியையும் உள்துறை அமைச்சர் அமித்ஷாவையும் சந்திக்க முயற்சி செஞ்சதாகவும் அவருக்கு அந்த அனுமதி கிடைக்காததுனால அவர் திரும்பி வந்துட்டார்னு சொல்லப்படுது. இன்னொரு பக்கம் மருத்துவமனையிலிருந்து டிஸ்சார்ஜ் ஆன ஓ பன்னீர்செல்வம் புதிய நிர்வாகிகளை வந்து நியமிக்க ஆரம்பிச்சிருக்கார். இதை வந்து நம்ம ஏற்கனவே சில இடங்களில் சொல்லியிருந்தோம். சில நாட்களுக்கு முன்னாடி ஓ பன்னீர்செல்வத்துடைய ஆதரவாளர் புகழேந்தியை நம்ம நேர்காணல் எடுத்தப்போ அவரும் சொல்லியிருந்தார், கொஞ்சம் பொறுத்துருங்க, இன்னும் ரெண்டு மூணு நாளில் வந்து நிர்வாகிகளுடைய பட்டியல் வரும், நாங்கள் வந்து நிறைய பேர் கட்சியிலிருந்து நீக்கியிருக்கோம். ஓ பன்னீர்செல்வம் வந்து எடப்பாடி பழனிசாமியுடைய ஆதரவாளர்கள் பெருமான்மையானவர்கள் வந்து கட்சியிலிருந்து நீக்கினதாக அறிவிச்சிருந்தார். அவர் அறிவித்ததில் வந்து அதிமுகவுடைய 75 அமைப்பு மாவட்டங்களில் கிட்டத்தட்ட 60 மேற்பட்ட மாவட்ட செயலாளர்களை வந்து ஓ பன்னீர்செல்வம் நீக்கியிருந்தார். அந்த பதவிகளுக்கெல்லாம் வந்து புதுசாக யாரையாவது நியமிக்கணும் அப்படிங்கிறதுனால சீக்கிரமே எங்கள் தரப்பிலிருந்து பட்டியல் வெளியாகும், அவங்க தான் வந்து உண்மையான நிர்வாகிகள். அவர் வந்து இன்னொரு விஷயத்தை சொல்லியிருந்தார், என்னென்னா இளைஞர்களுக்கு வந்து நாங்கள் வாய்ப்பு கொடுப்போம், அதிமுகவில் ஏற்கனவே பழைய ஆட்கள் இருந்த இடத்துல புதுசாக இளைஞர்களுக்கு வாய்ப்பு தரப்படும் அப்படின்னு. இதை வந்து அரசியல் விமர்சகர்கள் தொடர்ச்சியாக சொல்லிகிட்டே இருந்தாங்க. ஓபிஎஸ்க்கு இனிமேல் இருக்கிற வாய்ப்பு என்னென்னா கண்டிப்பாக வந்து ஒவ்வொரு பகுதியிலையும் அங்கே இருக்கிற முன்னாள் அமைச்சர்களை பிடிக்காத சில புதுமுகங்கள் இருப்பாங்க. ரவீந்திரன் துரைசாமி இதை திருப்பி திருப்பி சொல்லிகிட்டே இருந்தார். ஓபிஎஸ் என்ன பண்ணுவார்னா, இப்போது கோவை மாவட்டத்தில் எஸ்பி வேலுமணியை பிடிக்காத ஒரு 4 பேர் இருப்பாங்க, அவங்களுக்கு கூப்பிட்டு அவங்க தரப்பு பதவியை வந்து கொடுப்பாரு. அதே மாதிரி நாமக்கல்ல தங்கமணியை பிடிக்காத 4 பேர் இருப்பாங்க, அவங்களுக்கு கொடுப்பாரு. புதுக்கோட்டையில் விஜயபாஸ்கருக்கு எதிராக அரசியல் செய்கிறவங்களுக்கு ஓபிஎஸ் வந்து ஒரு ட்ரம்ப் கார்டாக இருப்பார், அவங்களுக்கு ஒரு பதவி கொடுத்து அதிமுக நிர்வாக மாவட்டங்களை அது ஓபிஎஸ் தரப்புக்கானதாக மாற்றுவார் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கேற்ற மாதிரி தான் வந்து நேற்று அந்த பட்டியல் வெளியாகியிருக்கு. இந்த பட்டியலில் இருக்கிற பெரும்பான்மையானவர்கள் யாருன்னா, ஒரு நபரை தவிர பெரும்பான்மையானவர்கள் ஏற்கனவே எடப்பாடி பழனிசாமி தரப்பால் கட்சியிலிருந்து நீக்கப்பட்டவங்க. இந்த பட்டியல் வந்து ஆரம்பிக்கிறது சென்னை புறநகர் மாவட்டத்திலிருந்து ஆரம்பிச்சிருக்காங்க. முன்னாள் எம்எல்ஏ வெங்கட்ராமனுக்கு வந்து சென்னை புறநகர் மாவட்ட செயலாளராக ஓ பன்னீர்செல்வம் பதவி கொடுத்துருக்காரு. எடப்பாடி பழனிசாமி தரப்பு வந்து ஒரு நீக்கப்பட்டியல் வெளியிட்டாங்க, ஓபிஎஸ்உடைய ஆதரவாளர்களை கட்சியிலிருந்து நீக்கி. அதில் முதல் பேராக இருந்தது வெங்கட்ராமன். ஓபிஎஸ்னுடைய பதவி கொடுக்குற பட்டியலே அந்த வெங்கட்ராமனுடைய பேர் முதல் பேராக இருக்குது. அடுத்த முக்கியமான இடம் வந்து ராமநாதபுரம் மாவட்ட செயலாளராக வந்து ராஜ்யசபா எம்பி தர்மரை வந்து நியமிச்சிருக்காங்க. அதிமுகவில் இப்போ நடக்கிற பிரச்சனைகளுக்கு எல்லாமே வந்து ஆணா போட்டது இவர் தான். 2 முன்னாடி ராஜ்யசபாவுக்கு 6 உறுப்பினர்களை தேர்ந்தெடுக்கிற தேர்தல் நடந்தது. தமிழ்நாட்டிலிருந்து 6 உறுப்பினர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டப்போ அதிமுகவுக்கு அதில் 2 உறுப்பினர்கள் கிடைச்சாங்க. எடப்பாடி பழனிசாமி இந்த 2 உறுப்பினர்களையும் அவருடைய ஆதரவாளர்களாகவே தேர்ந்தெடுக்க நினைச்சார், சி வி சண்முகம் இல்லைன்னா ஜெயக்குமார். அதற்கு அடுத்ததாக வந்து திருப்பரங்குன்றம் எம்எல்ஏ ராஜன் செல்லப்பாவுடைய பையன் ராஜ் சத்தியனுக்கு வந்து பதவி கொடுக்கறதுக்கு எடப்பாடி பழனிசாமி முடிவெடுத்திருந்தார். ஆனால் ஓ பன்னீர்செல்வம் ஏன் கோட்டாவுக்கு ஒருத்தர் கண்டிப்பாக வேணும் அப்படின்னு தர்மருக்கு எம்பி பதவி வாங்கி கொடுத்திருந்தாரு. ஓ பன்னீர்செல்வத்துடைய ஆதரவாளர்களை எடப்பாடி பழனிசாமி கட்சியை விட்டு நீக்கினப்போ அதில் இல்லாத ஒரு பேர் வந்து தர்மர். இந்த கேள்வி வந்து தொடர்ச்சியாக முன்வைக்கப்பட்டுக்கிட்டே இருந்தது, ஏன் வந்து தர்மர் மட்டும் நீக்கப்படலை, ஒருவேளை வந்து எடப்பாடி பழனிசாமி அவரை தன்னுடைய அணிக்கு கொண்டு வர முயற்சி பண்ணுறாரா அப்படிங்கிற கேள்வி முன்வைக்கப்பட்டது. தர்மர் வந்து இன்னும் எடப்பாடி பழனிசாமியால் அவருடைய தரப்பு அதிமுகவிலிருந்து நீக்கப்படலை, அவருக்கு ஓ பன்னீர்செல்வம் இப்போ பதவி கொடுத்துருக்காரு. ஏற்கனவே வந்து அவர் ராமநாதபுரம் மாவட்ட செயலாளராக கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி இருந்தார், இப்போ திருப்பி ராமநாதபுரம் மாவட்ட செயலாளர் பதவி தர்மருக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அதே மாதிரி மதுரை மாநகர் மாவட்ட கழக செயலாளர் அந்த பதவியை வந்து முன்னாள் எம்பி கோபாலகிருஷ்ணனுக்கு கொடுத்துருக்காங்க. ஓ பன்னீர்செல்வம் தர்மயுத்தம் ஆரம்பித்த காலகட்டத்தில் அவருக்கு ஆதரவாக அதிமுகவில் அப்போ இருந்த ஒரு 10 மேற்பட்ட எம்பிக்கள் இருந்தாங்க, அதில் ஒருத்தர் கோபாலகிருஷ்ணன். இவர் வந்து கடந்த சட்டப்பேரவை தேர்தலையுமே வந்து எம்எல்ஏ பதவிக்கு போட்டியிட்டு தோற்று போயிருந்தார். அவருக்கு வந்து இப்போது மதுரை மாநகர் மாவட்ட செயலாளர் பதவி கொடுத்துருக்காங்க. அடுத்த நபர் வந்து கோவை செல்வராஜ். இந்த ஒற்றை தலைமை இரட்டை தலைமை பிரச்சனை ஆரம்பித்ததில் இருந்து ஓ பன்னீர்செல்வம் பக்கம் ரொம்ப ஸ்ட்ராங்காக நின்ன ஒரு சில ஆட்களில் வந்து கோவை செல்வராஜும் ஒருத்தர். இவர் வந்து அதிமுக செய்தி தொடர்பாளராக இருந்தார். அவருக்கு வந்து கோவை மாநகர் மாவட்ட செயலாளர் பதவியை வந்து ஓ பன்னீர்செல்வம் கொடுத்துருக்காரு. அடுத்ததாக வந்து வடசென்னை வடமேற்கு மாவட்ட செயலாளராக குளத்தூர் கிருஷ்ணமூர்த்தி கொடுத்துருக்காங்க. இந்த ஜூன் 23 ஒரு பொதுக்குழு அதிமுகவில் நடந்தது இல்லையா, ஸ்ரீவாரு திருமண மண்டபத்தில், அப்போ வந்து ஓ பன்னீர்செல்வத்துக்கு ரொம்ப பக்கபலமாக இருந்தவர் இந்த கிருஷ்ணமூர்த்தி தான். அப்போ எடப்பாடி பழனிசாமி தரப்புலேருந்து ஒரு திட்டம் தீட்டியிருந்தாங்க, ஓ பன்னீர்செல்வம் அந்த பொதுக்குழுவுக்கு வர்ற வழியில் அவரை மறித்து கட்சிக்காரங்களை வச்சு கோஷம் போட வைக்கணும், அவர் வந்து கட்சிக்கு துரோகம் பண்ணி நீதிமன்றத்துக்கு போயிட்டார் அப்படிங்கிறதுனால அவரை பொதுக்குழுவுக்கே வராமல் தடுக்கிறதுக்கான சில முயற்சிகள் பண்ணப்பட்டப்போ
அவங்களுடைய திட்டத்தை முன்னாடியே தெரிஞ்சுக்கிட்டு அவங்க பிளான் பண்ண வழியில் இல்லாமல் இன்னொரு வழியில் வந்து ஓ பன்னீர்செல்வத்தையும் வைத்திலிங்கத்தையும் அந்த பொதுக்குழு நடக்கிற இடத்துக்கு கூட்டு போனவர் வந்து இந்த குளத்தூர் கிருஷ்ணமூர்த்தி தான். அவருக்கு வடசென்னை வடமேற்கு மாவட்ட செயலாளர் பதவி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி தென்சென்னை தெற்கு மாவட்ட செயலாளர் பதவி வந்து எம் எம் பாபுவுக்கும், தென்சென்னை வடமேற்கு மாவட்ட செயலாளர் பதவி ரட்சன் அம்பிகாபதிக்கும் கொடுத்துருக்காங்க. வடசென்னை வடகிழக்கு மாவட்ட செயலாளர் ஜே கே மகேஷ், திருச்சி புறநகர் தெற்கு மாவட்ட செயலாளராக வந்து ராஜ்மோகன் அப்படிங்கிற ஒருத்தர் வந்து போட்டிருக்காங்க. இவர் ஏற்கனவே திருச்சி புறநகர் மாவட்டத்துடைய துணை செயலாளராக இருந்திருக்கார். அதே மாதிரி சிவகங்கை மாவட்டத்துக்கு வந்து கே ஆர் அசோகன், திருநெல்வேலிக்கு வந்து சிவலிங்கமுத்து. இந்த திருநெல்வேலி மாவட்ட செயலாளர் வந்து ஏற்கனவே ஓபிஎஸ் உடைய ஆதரவாளராக இருந்தவர், தச்சை கணேசராஜா இருந்த பதவி அது. தச்சை கணேசராஜாவையும் ஓ பன்னீர்செல்வம் அவருடைய தரப்புல இருந்து நீக்கியிருக்கார். அடுத்தது தென்காசிக்கு வந்து வி கே கணபதினு ஒருத்தரை வந்து நியமிச்சிருக்காங்க. இது வந்து முதல் பட்டியல் தான் சொல்றாங்க. ஏன்னா கிட்டத்தட்ட ஓபிஎஸ் வந்து ஒரு 50-60க்கும் மேற்பட்ட மாவட்ட செயலாளர்கள் வந்து கட்சியிலிருந்து நீக்கினதா அவர் சொல்லியிருந்தார். இப்போ வந்து ஒரு 14 பதவிகளுக்கு தான் பொறுப்பாளர்கள் நியமிக்கப்பட்டிருக்காங்க. இன்னும் ஓபிஎஸ் தரப்புல இருந்து முழுமையான நிர்வாகிகள் பட்டியல் வரும் அப்படின்னு சொல்றாங்க. ஓபிஎஸ் வந்து ஒரு ஒருங்கிணைப்பாளர் பொருளாளராக வந்து அவரை கிளைம் பண்ணிக்கிறார். அடுத்தடுத்த பதவிகள் வந்து இணை ஒருங்கிணைப்பாளர், துணை ஒருங்கிணைப்பாளர், இந்த பதவிகள்லாம் காலியாக இருக்குது. இதுக்கெல்லாம் வந்து ஓபிஎஸ் வந்து நிர்வாகிகளை போடுவார். அதே மாதிரி அமைப்பு செயலாளர்களை நியமிக்கிற திட்டமும் வந்து ஓபிஎஸ்க்கு இருக்குன்னு சொல்கிறாங்க. அதே நேரத்தில் நம்ம கவனிக்க வேண்டிய இன்னொரு முக்கியமான விஷயமும் இருக்குது. அது வந்து தென் மாவட்டத்தை சேர்ந்த ரெண்டு முன்னாள் அமைச்சர்கள் வந்து ஓபிஎஸ்க்கு சாதகமான ஒரு கருத்தை வந்து சொல்லியிருக்காங்க. அவங்க சொன்ன கருத்து நம்ம மேலோட்டமாக பார்க்கும்போது ஓபிஎஸ்க்கு சாதகமானதாக தெரியும். ஒருத்தர் வந்து முன்னாள் அமைச்சர் கடம்பூர் ராஜு, அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, ஓபிஎஸ் திருப்பி வந்தால் நாங்கள் கட்சியிலே வந்து ஏற்றுக்குவோம், இந்த பிரச்சனையை வந்து பேசி தீர்த்துக்குவோம் அப்படின்னு கடம்பூர் ராஜு சொல்லியிருக்காரு. இந்த ஒற்றை தலைமை இரட்டை தலைமை பிரச்சனையை வந்து கிட்டத்தட்ட பிப்ரவரியிலே எழுப்பினவர் வந்து கடம்பூர் ராஜு. அதிமுக மறுபடியும் ஒற்றை தலைமைக்கு வரணும் அப்படின்னு தொண்டர்கள் விரும்புனாங்கன்னா அது நடக்கும் அப்படிங்கிறது வந்து கடம்பூர் ராஜு சொல்லியிருக்காரு. இன்னொருத்தர் வந்து முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு. செல்லூர் ராஜு என்ன சொல்லியிருக்காருன்னா, ஓபிஎஸ் இபிஎஸ் இந்த பிரச்சனை வந்து அண்ணன் தம்பி பிரச்சனை தான், ஒரு தாய் மக்களுக்குள்ள நடக்கிறது, இது பேசினாங்கன்னா தீர்ந்துடும், நாங்கள் ஓபிஎஸ் திருப்பி கட்சியில் சேர்க்கறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காரு. செல்லூர் ராஜு வந்து இந்த மாதிரியான அதிரடி கருத்துக்களை வந்து அப்பப்போ சொல்லி பரபரப்பை ஏற்படுத்துறது வழக்கம். ஓ பன்னீர்செல்வம் மெரினாவில் தர்ம யுத்தம் தொடங்கும் போது சசிகலாவை அந்த முதலமைச்சர் ஆக்கிற பிரச்சனைக்காக வந்து, நான் முதலமைச்சராக இருக்கேன், என்னுடைய அமைச்சரவையில் இருக்கிறவங்களே சசிகலாவை முதலமைச்சர் ஆக்கணும்னு பேசினாங்க. முதல்ல பேசினவர் வந்து ஆர் பி உதயகுமார். ஆர் பி உதயகுமார் வந்து சசிகலா தான் முதலமைச்சர் ஆகணும் அப்படின்னு பேசினாரு. இதை பற்றி என்கிட்ட வந்து பேசின செல்லூர் ராஜு, என்னென்ன உதயகுமார் இப்படிலாம் பேசுகிறாருன்னு என்கிட்ட வந்து வருத்தப்பட்டுட்டு சென்னையிலிருந்து கிளம்பி மதுரைக்கு போய் அவரும் அதே இதை பேசினார் அப்படின்னு சொல்லிட்டு ஓ பன்னீர்செல்வம் சொல்லியிருந்தார். இப்போது ஓ பன்னீர்செல்வத்துக்கு சாதகமான ஒரு கருத்தையே வந்து செல்லூர் ராஜு மதுரையிலிருந்து சொல்லியிருக்கார். அதிமுக வந்து இன்றைக்கி ஒரு பெரிய போராட்டம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. திமுக அரசை கண்டிச்சு அவங்க வந்து ஓபிஎஸ் மேலே வச்ச குற்றச்சாட்டு என்னென்னா, இந்த ஒரு வருஷத்தில் திமுக ஆட்சிக்கு வந்த இந்த ஒரு வருஷத்தில் அதிமுக வந்து ஒரு வலிமையான எதிர்கட்சி ஆக விடாமல் ஓ பன்னீர்செல்வம் தடுத்தார் அப்படின்னு. இந்த போராட்டம் நடந்துக்கிட்டு இருக்கும்போது இதுக்கு முன்னாடி செல்லூர் ராஜு இந்த கருத்தை சொல்லியிருக்காரு. இது செல்லூர் ராஜுடைய கருத்தா இல்லை தென் மாவட்டத்தில் இருக்கிற அதிமுகவினுடைய கருத்தா அப்படிங்கிற வந்து ஒரு சந்தேகம் இருக்குது. ஏன்னா ஓ பன்னீர்செல்வத்துக்கு June 23rd அந்த ஃபஸ்ட்டு பொதுக்குழுவில் அவர் மேலே பாட்டில் விட்டு எரிஞ்சது, அவர் நடத்தப்பட்ட விதம், இதெல்லாம் வந்து தென் மாவட்டத்தில் வந்து அதிமுக மேலே ஒரு, அதாவது எடப்பாடி பழனிசாமி தரப்பு மேலே ஒரு கோபத்தை உண்டாக்கியிருக்கு அப்படிங்கிற கருத்து பரவலாக முன்வைக்கப்பட்டுக்கிட்டே இருந்தது. நம்மளால் வந்து சென்னையிலுமே நிறைய போஸ்டர்களை பார்க்க முடிஞ்சது. முக்குளத்தூர் சமுதாயத்தை சேர்ந்தவங்களை வந்து அவமானப்படுத்துகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த போஸ்டர்கள் கிட்டத்தட்ட தென் மாவட்டங்களில் பாதி இடங்களில் அந்த போஸ்டர்கள் ஒட்டப்பட்டிருந்தது. ஒருவேளை அதை உணர்ந்து தான் தென் மாவட்டத்தை சேர்ந்த முன்னாள் அமைச்சர்கள் இப்படி பேசுகிறாங்களா அப்படின்னு பார்க்க வேண்டியிருக்கு. ஏன்னா அவங்க வந்து அங்கே தான் அரசியல் செஞ்சாகணும், அங்கே இருக்கிற தொண்டர்கள் ஒருவேளை ஓபிஎஸ்க்கு ஆதரவான மனநிலையில் இருக்கிறாங்களா அப்படிங்கிறது தெரியல. அடுத்ததாக பார்க்கும்போது இந்த போராட்டம் முடிஞ்சு இதுக்கப்புறம் ஓபிஎஸ் வந்து அவர் போட்டி பொதுக்குழுவை நடத்துவாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி முன்வைக்கப்பட்டது. அதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. ஏன்னா டெல்லியிலிருந்து ஓபிஎஸ்க்கு சாதகமான சமிகைகள் வந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது. ஒருவேளை வந்து அவர் கட்சியை கிளைம் பண்ணணுன்னா இந்த கட்சி எனக்கு தான் சொந்தம் அப்படிங்கிறது தேர்தல் ஆணையத்திலையும் நீதிமன்றத்திலையும் சொல்கிறதுக்காகவாவது அவருக்கு வந்து ஒரு பொதுக்குழு நிர்வாகிகள் பட்டியல் தேவை. இந்த முதற்கட்ட பட்டியலுக்கு அப்புறம் இனி அடுத்தடுத்த பட்டியல்கள் வரலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதிமுகவினுடைய அடுத்த கட்ட அரசியல் எப்படியா நகருது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம்.